வெல்கம் டு ராஜசேகர் ரயில் எஸ்டேட். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு அருமையான 5 ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு இருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா கிணத்துக்கடவிலிருந்து ஒரு 7 நிமிஷம் டிராவல் டைமில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் வந்துடலாம். ஒரு அருமையான வீடு, ஒரு 2 குடும்பம் இருக்கிற மாதிரி ஒரு வீடு, மாடு கட்டுறதுக்கு ஒரு ஷெட்டு, கோழி வளர்க்குறதுக்கு இந்த மாதிரிலாம் ஒரு அது ஷெட்டு, ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி தோட்டத்தில் இருக்கக்கூடிய தேங்காயெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ரூம். இந்த மாதிரி பாருங்கள், அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி அனைத்து வசதிகளுடன் விற்பனைக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 320 தென்னை மரங்கள் பூமியில் இருக்கு. அருமையான அழகான ஒரு போர் இருக்கு, நல்ல தண்ணி சவரிகளத்தோடு இந்த போர் இருக்கு. இதில் வந்து ஒரு போரு, ஒரு கிணறு, ஒரு ஃப்ரீ சர்வீஸோட இண்டிவிஜுவல், எதுவுமே ஷேரிங் கிடையாது. அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி, செம்மன் பூமி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மதுக்கரையிலேருந்து பொள்ளாச்சி வரைக்குமே பூமிகளை தெற்கு சரிவு தான் இருக்கும். வாஸ்துக்கு மேக்சிமான பூமிகள் செட் ஆகாது. இது உங்களுக்கு அதே மாதிரி சரிவுள்ள பூமி தான். இதில் என்ன ஒரு விஷயம்னா பூமி நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மரங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு பக்கம் இருக்குது. இதில் நல்ல காப்பு இருக்கு, நாட்டு மரங்கள். அதே மாதிரி இந்த பூமியில் பாருங்கள் தண்ணி வசதி, நல்ல தீராத தண்ணி வசதிகள் இருக்கு. ஒரு போர் இருக்குது, ஒரு கிணறு இருக்கு, கிணத்துல தண்ணி நிறைய இருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி வீடு இருக்கு, அதாவது குடியிருக்கிறதுக்கு ஓனர்ஸ் தனியா, லேபர்ஸ் தனியா, மாடு கட்டுறதுக்கு எல்லா வசதிகளோட அருமையான வீடு, நல்ல ப்ராப்பர்ட்டின்னு கூட சொல்லலாம். இது 1 ஏக்கர் விலை ஃபைனல் 42 லட்சம் கேட்கப்படுது. நேரில் உடனடி கிரயம் பண்றப்போ 1-2 குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதை நான் சொல்ல முடியாது, உறுதியா சொல்ல முடியாது. 42 லட்சம் ரூபா அவங்க உறுதியா கேட்கிறாங்க, நீங்க நேர்ல தான் அதை வந்து பேசணும். இடத்தை பொறுத்தவரைக்கும் சுத்தியும் பாத்தீங்கன்னா ஸ்கொயரா நீட்டா இருக்கு பூமி, ரொம்ப பக்கம் கிணத்துக்கிடவுக்கு இதுக்கு ரொம்ப ரொம்ப பக்கமாக இருக்குது. மரத்தில் இந்த பூமியில் மொத்தம் 320 தென்னை மரங்கள் இருக்குது, நல்ல காப்பு இருக்க மரங்கள் இருக்குது. தோட்டம்னு பார்த்தீங்கன்னா பல இடத்துல நீங்கள் தோட்டம் பார்த்துருந்தாலும் இந்த பூமியோட ஒரு அமைப்பு பாருங்கள், பார்க்குறக்கே வந்து நல்லா இருக்குது இந்த பூமி. இன்னும் கூட இந்த இடத்துல வந்து நீங்கள் இடையில வாழைகள் பயிரிடலாம், வேறு ஏதாவது நீங்கள் நினச்சா கூட நிறைய வைக்கலாம், தாவரங்கள், அதை செடிகளை வைக்கலாம், பழம் தரக்கூடியது வைக்கலாம். இந்த மாதிரிலாம் அருமையான ஒரு ஏரியா, நல்ல வசதி, மண் வசதிகள் நல்லாயிருக்கு, தண்ணீர் வசதி நல்லாயிருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க குடியிருக்கிறதுக்கு வீடுகளோட அமைதியாக நல்லாயிருக்கு. அதுபோக தண்ணி வசதிகள் இண்டிவிஜுவல், எல்லாம் சுத்தமாக இண்டிவிஜுவலாக இருக்குது. இதில் வந்து என்ன ஒரு பியூட்டினா உங்களுக்கு இதில் ஒரு 2.5 ஏக்கரை, மொத்தம் 5 ஏக்கரை விட விற்பனை வந்திருக்கு. 2.5 ஏக்கராகவும் பிரித்து கொடுக்கலாம், யாருக்காவது அந்த மாதிரி பட்ஜெட் அப்படி வந்து அப்படின்னா அதையும் பிரித்து கொடுக்கலாம். நீங்கள் 2.5 ஏக்கரை கால்குலேஷன் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 85 லட்சம் ரூபா பக்கம் வருது. கொஞ்சம் வேஸ்டேஜ் போகும், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 ஏக்கராகவே கிட்டத்தட்ட ஒரு 90 லட்சம் பக்கம் வந்துடும் உங்களுக்கு. தண்ணி வந்து ரெண்டு பேர்த்துக்கும் ஈக்குவல் சரி பாதி பிரித்து கொடுக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் கூட இருக்குது. மோஸ்ட் ப்ராப்பர்லி அந்த மாதிரி வந்தீங்கன்னா அழகாக நம்ம பிரித்து இதை எடுத்துக்கலாம். இல்லை ஒரே ஆள் எனக்கு 5 ஏக்கர் எடுத்துக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வேற எங்கேயும் ரொம்ப பக்கத்தில் அமையறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்த மரம் நல்லா காப்பில் இருக்குது, இனி கிட்டத்தட்ட 60 வருஷம் வரைக்கும் நல்லா காய்க்கும். நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா தென்னைக்கு நடுவில் ஊடு பயிராக திருப்பி நம்ம வாழைகள் போட்டுக்கலாம். அதுபோக நீ தென்னங்கன்று கூட வச்சுக்கலாம். நீங்கள் தோப்பு பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் நீங்கள் சொல்ல முடியாது. தார் ரோட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 அடி ரோடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 அடி அந்த டிஸ்டன்ஸில் உள்ளே வருது. வந்தோடனே இந்த பூமி வந்து ஜலமூலையில் வந்து இந்த ரோடு உள்ளே வந்து ஜாயிண்ட் ஆகிக்கும் உங்களுக்கு. ஜலமூலையிலேருந்து உள்ளே வருது, ஜலமூலையிலேருந்து மேக்க ரோடு எடுத்து ரெண்டாக பிரித்து கூட ஸ்கொயராக கொடுக்கலாம். இன்கேஸ் இதை ஒட்டுக்காக வாங்குறவங்க ரொம்ப ரொம்ப பெனிஃபிட். என்ன ஒரு கிணறு, போர், சர்வீஸ், அருமையான பூமி. இந்த பூமி பார்க்க பார்க்கவே உங்களுக்கு தெரியலாம், நீட்டாக வச்சுருக்காங்க, எந்த இதுவுமே கிடையாது, இதில் பாடுவாசிகள் எதுவுமே கிடையாது, நல்லாயிருக்கும் பூமி. ரெண்டாக பிரித்து வச்சுக்கிறதுனால நமக்கு பிரித்து கொடுக்கலாம், பூமியோட அமைப்பு அப்படி இருக்குது. ரேட்டு கொஞ்சம் மாறி வரும். சிங்கிளாக வச்சுக்கிறதா ரொம்ப ரொம்ப பெட்டர், ஏன்னா எல்லாம் 5 ஏக்கராங்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை ரிலேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அதை மாதிரி பிரித்து வைக்கணும்னா இது அருமையாக பிரித்து வச்சுக்கோங்க. வருமானத்துக்கு நிலையான ஒரு வருமானமும் கிடைக்கும். அதுபோக மற்ற பயிர்கள் வச்சுக்கலாம் உங்களுக்கு. தென்னை மரத்தில் பாருங்கள் சூரிய வெளிச்சம் நல்லா தெளிவாக இருக்குன்னா வாழைகள் பயிரிட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு வச்சோம்னா நல்லாயிருக்கும். நல்லா 5 ஏக்கரானா நல்லா 3 வயல் 4 வயல் அப்படியே நீட்டாக இருக்குது, உள்ள கார் கடைசி வரைக்கும் வந்துட்டு போகிற அளவுக்கு வே இருக்குது உங்களுக்கு. நல்லா ஒட்டு பார்த்தா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான பூமி, கிளியர் டைட்டில் ப்ராப்பர்ட்டி. இதுவும் கிட்டத்தட்ட 100 வருஷமும் ஒரே ஆள் கையில் தான் இருக்குது ப்ராப்பர்ட்டிஸ். அதனால் லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்கும். பாருங்கள் இதான் நம்ம கிணறுக்கு போகக்கூடிய ஒரு பொசிஷன். இடத்த எப்படி சுற்றி பார்த்தாலுமே ரொம்ப அருமையாக உங்களுக்கு நைட்டாக இருக்குது பூமி பார்க்குறக்கு. இந்த மண்ணோட அமைப்பு நல்லா இருக்குது, சமமான பூமி எல்லா இடத்துலையுமே. எல்லா வாய்க்கால் பாசனத்துக்கும் பண்ணலாம்,
அதே மாதிரி சொட்டு நீர் பாசனம் எல்லா இடத்துலயும் இருக்கு. நீங்க வால்வு திருப்பி போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா இடத்துலயும் சொட்டு நீர் பாசனங்கள் வருது. இப்போ நம்ம கிணறு பாக்குறோம், இது அந்த கிணறு பாருங்க, நல்லா பெரிய கிணறு, தண்ணி வசதிகள் மேல வரைக்கும் இருக்கு. பாருங்க மேல வரைக்குமே தண்ணி நிறைய இருக்கு உங்களுக்கு. இதெல்லாம் வாங்குறவங்க நீட்டா சுத்தம் பண்ணி ஃபென்ஸ் பண்ணி நீட்டா வைக்கிறப்ப ரொம்ப அமைப்பா இருக்கும் பூமி. தண்ணிக்கு எந்த காலத்திலும் பிரச்சனை வராது இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கிணத்துல நல்லா தண்ணி இருக்கு, போர்லயும் இருக்கு. அதே மாதிரி ஒரு தொட்டி ஒன்று கட்டியிருக்காங்க, ஸ்விம்மிங் பூல் மாதிரியோட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த தொட்டியில் தண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டு அப்படியே இதுக்கு பாய்ச்சிக்கலாம். நல்ல அருமையான பெரிய ஒரு ஏரியா, தண்ணி எடுக்க எடுக்க ஊர்ந்துட்டு ஊறிட்டே இருக்கும் இந்த கிணத்துல. கிணறு கிட்டத்தட்ட ஒரு 40 அடி 50 அடி கிணறு ஆமாது. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே 10 அடிக்கே தண்ணி நல்லா நிற்கிது உங்களுக்கு. நல்லா அகலம் உயரம் எல்லாமே நல்லா இருக்கு. பெரிய கிணறு இது, கிட்டத்தட்ட 60 அடி அகலம் இருக்குது கிணறு மொத்தமாக. பாருங்க இந்த மோட்டர் வச்சிருக்கக்கூடிய பிளேஸு, இங்கே ஒரு தண்ணி தொட்டியை கட்டியிருக்காங்க. இதை வந்து ஸ்விமிங் பூலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் தண்ணிகள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பம்ப் பண்ணி ட்ரிப் பண்ணி உள்ள கொடுத்துக்கலாம். அதில் இந்த மோட்டர் செட்டு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படி தான் நினைப்பீங்க. அருமையான பூமி, நல்ல ஒரு வசதிகளோடு அமைஞ்சிருக்கு. அனைத்து வசதிகளோட விற்பனைக்கு வந்திருக்கு. 1 ஏக்கர் 42 லட்சம் கேட்கப்படுது. கிணத்துக்கிணிலிருந்து ஜஸ்ட் 7 நிமிஷம் டிராவல் டைமில் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடலாம். நல்ல அருமையான பூமி, நல்லா மண் வளம் மிக்கது, மரங்கள் நல்ல காப்பில் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபா வருமானம் வரக்கூடிய ஒரு தோப்பு இது. கூட குறைய சில காலத்தில் கூடும் சில காலத்தில் குறையும். நல்ல அருமையான பூமி பாருங்க. நீங்க இது பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி தோப்பு இருக்கிற மாதிரி, பொள்ளாச்சி சைடுல பாக்குற மாதிரி ஒரு எஃபெக்ட் இந்த இடத்துல இருக்குது. நல்ல அருமையான பூமி, அனைத்து சௌரியங்களுடன் கோயம்புத்தூர்லேருந்து ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு 1.5 மணி நேரம் டிராவலுக்கு இந்த இடத்துக்கு நீங்க வந்துடலாம். கோயம்புத்தூர்ல இருந்து கரெக்டா நீங்க கால் கேசன் போனீங்கன்னா 20 கிலோமீட்டர் தான் இந்த இடத்துக்கே நீங்க வரும். பொள்ளாச்சி ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தான் இந்த இடத்துக்கு நீங்க ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நல்ல பூமி, அருமையான ஏரியா. இது வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோலயே ஃபுல்லா பாத்துருங்க, நான் ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். வேணும்னு ஒரு முடிவோட இருக்கவங்க மட்டும் தொடர்புக்கு வாங்க. அதே மாதிரி ஆல்ரெடி நம்ம கிட்ட விசிட்டிங் சார்ஜ் பே பண்ணவங்க கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க. அவங்க வேணாலும் உடனே தொடர்புக்கு வாங்க. ஏன்னா நம்ம கிட்ட வர ப்ராப்பர்ட்டி எல்லாம் உடனே வித்து போகுதுன்னு அனைவருக்குமே தெரியுது. வித்ததுக்கப்புறம் முயற்சிகள் பண்ற விட வரக்கு முன்னாடி நீங்க பாருங்க. அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி விசிட்டிங் சார்ஜ் பே பண்ணவங்க முக்கியத்துவம் கொடுப்போம். வேற ஏதாவது ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்னா ஆபீஸ்ல தொடர்பு கொண்டு என்ன உங்க ரெக்யர்மெண்ட்ங்கிறது ஆபீஸ்ல நீங்க பதிவு பண்ணிக்கோங்க. பதிவு பண்ணி விசிட்டிங் சார்ஜ் பே பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஒர்க் பண்றதுக்கு சரியா இருக்கும். நீங்க கேட்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிகள் உடனடியாக கொடுக்கறதுக்கு தயாரா இருப்போம். ஏன்னா நீங்க ஸ்பாட்ல திடீர்னு இன்னைக்கே ஒரு இடம் பார்க்கணும்னா எங்களுக்கு திடீர்னு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு இந்த இடம் பார்க்கணும்னு நீங்க நினைச்சு வர்றது ரொம்ப ரொம்ப தவறு. அப்படி வந்தாலுமே ஏனோ தானோன்னு தான் போக முடியும், ஒரு கரெக்டான ஒரு இதாக வராது. எங்களை பொறுத்த வரைக்கும் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க, கன்சல்ட் பண்ணுங்க, எங்க கூட உட்காந்து பேசுங்க. பேசிட்டு உங்களோட ஐடியா சொல்லுங்க, நாங்கள் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்க வரலாம். ஏன்னா எல்லா ப்ராப்பர்ட்டிங்கிறது லைஃப்ல ஒரு டைம் 2 டைம் வாங்கலாம், இல்லை நிறைய டைம் கூட வாங்குற வாய்ப்பு இருக்கு. வாங்குற சுத்தமா தெளிவா வில்லங்க விவகாரம் இல்லாம நான் கரெக்டான ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா நீங்க அதுக்காக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நாங்கள் 22 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. உட்காந்து எந்தெந்த ப்ராப்பர்ட்டி என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் தெளிவாக சொல்றோம். நீங்க அந்த மாதிரி இப்போ கருத்துல கேட்டுக்கோங்க. நீங்க எங்ககிட்ட வாங்கினாலும் யாருக்கிட்ட வாங்கினாலும் நீங்க வாங்கினீங்கன்னா எந்த காலத்திலயும் எந்த பிரச்சனைகளும் வரக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆகவே ப்ராப்பர்ட்டி வேணுங்கிறவங்க எங்களுக்கு தொடர்பு கொண்டு அலுவலகத்துக்கு நேரில் வாங்க, உட்காந்து பேசுங்க. அப்பதான் நீங்க உங்களுக்கு இந்த சரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உங்க முதலீடை கரெக்டான ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்க வாங்குறதுக்கு நாங்கள்ல மற்ற யாராவது சப்போர்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்டு வாங்க. மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டி வருது, விலை குறைவான ப்ராப்பர்ட்டி, நியாயமான ப்ராப்பர்ட்டி, ரீசனபிளான ப்ராப்பர்ட்டி எல்லாமே உங்களுக்கு கொண்டு வரப்போறோம். வேணுங்கிற தொடர்புக்கு வாங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.